இன்றைய திருக்குறள் வினை தூய்மை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்திலிருந்து, ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. இந்த திருக்குறளுக்கு என்ன பொருள் அப்படின்னா, தாயோட பசியை கண்டபோதும் சான்றோர் பழிக்கிற செயல்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? தாயோட பசியை கண்டபோதும் களவாடக்கூடாது, வேறு எதாவது தப்பு பண்ணக்கூடாது, சான்றோர் பழிக்கிற செயல்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறாரு. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செப்டம்பர் 29ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வு தான் பார்க்க போகிறோம். இந்த க்வெஸ்சனுக்குரிய PDF லிங்க் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோஸோட PDF கிடைச்சிடும். அதே மாதிரி நம்ம வெற்றி நிச்சயம் சார்பாக Group 4 தமிழுக்குன்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து கனெக்ட் பண்ணுறோம். அதுக்கான வீடியோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட்டு நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். ஓகேவா? சரி, ஓகே, நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். எல்டர் லைன் இலவச உதவி எண் என்ன? எல்டர் லைன் இலவச உதவி எண் என்ன அப்படின்னா 1 4 5 6 7. 1 4 5 6 7 அப்படிங்கிறது தான் எல்டர் லைன் அப்படிங்கிற ஒரு இலவச உதவி எண். அதாவது ஆதரவற்ற நிலையில் இருக்கிற மூத்த குடிமக்களோட பாதுகாப்புக்கு வழங்கப்படுற ஒரு உதவி எண் தான் இந்த எல்டர் லைன் இலவச உதவி எண் அப்படிங்கிறது. இது நாட்டிலேயே ஃபஸ்ட் டைமாக இதை வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, மூத்த குடிமக்களுக்கு உதவுறதுக்காக, வயசானவங்களுக்கு, ஆதரவற்றவங்களுக்கு. ஆயுத தொழிற்சாலை வாரியம் எந்த நாளில் கலைக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது? ஆயுத தொழிற்சாலை வாரியம் எந்த நாளில் கலைக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது? எந்த நாளில் அப்படின்னா அக்டோபர் 1. ஸோ அக்டோபர் 1ஆம் தேதி என்ன அப்படின்னா, ஆயுத தொழிற்சாலை வாரியம் அப்படிங்கிறது கலைக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. அந்த ஆயுத தொழிற்சாலை வாரியத்தில் உள்ள பணியாளர்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஒரு 7 பொதுத்துறை நிறுவனங்களுக்கு பகிர்ந்து அளிக்க போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. பருவநிலை மாற்றத்தை தாங்கக்கூடிய மற்றும் செறிவூட்டப்பட்ட எத்தனை வகை பயிர்களை பிரதமர் அறிமுகப்படுத்தினார்? பருவநிலை மாற்றத்தை தாங்கக்கூடிய மற்றும் செறிவூட்டப்பட்ட எத்தனை வகை பயிர்களை பிரதமர் அறிமுகப்படுத்தினார்? பிரதமர் நரேந்திர மோடி எத்தனை அப்படின்னா 35. பருவநிலை மாற்றத்தை தாங்கக்கூடிய மற்றும் ஊட்டச்சத்து செறிவூட்டப்பட்ட 35 பயிர் வகைகளை பிரதமர் நரேந்திர மோடி அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் ICAR இந்த அமைப்பு தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம புத்தகத்தில் உள்ள பாயிண்ட் தான். 2023ஆம் ஆண்டை வந்து சர்வதேச சிறு தானியங்கள் ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. சர்வதேச சிறு தானியங்கள் ஆண்டு, இது ஆல்ரெடி உங்களுக்கு வந்து தெரியும். சரியா? இந்து கடவுள் லட்சுமி தேவி உருவம் பொறித்த தங்க கட்டிகளை எந்த நாடு வெளியிட உள்ளது? இந்து கடவுள் லட்சுமி தேவி உருவம் பொறித்த தங்க கட்டிகளை எந்த நாடு வெளியிட உள்ளது? பிரிட்டன். ஸோ பிரிட்டன் நாட்டைச் சேர்ந்த ராயல் நாணய வார்ப்பகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, இந்த அமைப்பு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்து கடவுள் லட்சுமி தேவி உருவம் பொறித்த தங்க கட்டிகளை வெளியிடுறாங்க. இந்த தங்க கட்டிகளை வடிவமைச்சவர் யார் அப்படின்னா, எம்மா நோபின் அப்படிங்கிறவங்க வடிவமைச்சிருக்காங்க. இவங்க பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவங்க. ஆப்த மித்ரா செயலி தொடர்பான ஒன்று என்ன? ஆப்த மித்ரா செயலி தொடர்பான ஒன்று என்ன? பேரிடர் நண்பர்கள், அதாவது பேரிடர் பாதுகாப்பு பற்றி மக்கள் அறிந்து கொள்றதுக்காக ஆப்த மித்ரா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை 350 மாவட்டங்களில் அறிமுகம் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுருக்குறாங்க. ஆப்தமித்ரா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பேரிடர் நண்பர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம், அதாவது NDMA
நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிறது ரைட்டா, தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம். இந்த ஆணையம் உருவாக்கப்பட்டதோட 17வது ஆண்டு தினம் கொண்டாடப்பட்டது. ஸோ அதில் தான் வந்து இந்த ஒரு திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க, 17வது ஆண்டு தினம். அப்போ எந்த ஆண்டு இந்த MDMA அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம புத்தகத்தில் இருக்குது ரைட்டா, தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் அப்படிங்கிறது எப்போது உருவாக்கப்படுது அப்படின்ட்டு புத்தகத்தில் இருக்குது. ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் முதல் முழு நேர தலைவர் யார்? காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் முதல் முழு நேர தலைவர் யார்? யார் அப்படின்னா SK ஹல்தார். SK ஹல்தார் தான் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தோட முதல் முழு நேர தலைவர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்திற்கு தற்காலிக தலைவர் தான் வந்து நியமனம் செய்யப்பட்டு வச்சுருந்தாங்க. இப்போ முதல் முழு நேர தலைவராக இந்த SK ஹல்தார், அதாவது சௌமித்ர குமார் ஹல்தார் அப்படிங்கிற இந்த SK ஹல்தார் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. 2019க்கான கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? 2019க்கான கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா 2019க்கு கு சிவமணிக்கு தான் 2019ஆம் ஆண்டுக்கான கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது அறிவிக்கப்பட்டிருக்குது. அதாவது கடந்த 10 ஆண்டுகளுக்கான கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருதுகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லி வரிசையை வந்து பார்த்துடலாம். 2010ஆம் ஆண்டிற்கு யாருக்கு அப்படின்னா பேராசிரியர் VS ராஜாராம் அப்படிங்கிற ஒருத்தருக்கு. 2011ல் பொன் கோதண்டராமன், அதாவது பொற்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய பொன் கோதண்டராமன். 2012க்கு சுந்தரமூர்த்தி. 2013க்கு மருதநாயகம். 2014க்கு மோகனராசு. 2015க்கு மறைமலை இலக்குவனார். 2016க்கு K ராஜன் அப்படிங்கிறவர். 2017க்கு உல்ரிக் நிக்லாஸ் அப்படிங்கிற ஒருத்தர். அடுத்து 2018க்கு ஈரோடு தமிழன்பன். 2018க்கு அப்புறம் வந்து நல்லா வந்து பார்த்துக்கோங்க, கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. 2018க்கு ஈரோடு தமிழன்பன், 2019க்கு கு சிவமணி அப்படிங்கிறவங்க. இதற்கான பரிசு எவ்வளோ அப்படின்னா 10 லட்சம் ரூபாய். தேசிய உயர்கல்வி திட்டத்தின் கீழ் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் நடத்திய போட்டியில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு எத்தனை தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது? தேசிய உயர்கல்வி திட்டத்தின் கீழ் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் நடத்திய போட்டியில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திற்கு எத்தனை தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது? 3 தேசிய விருதுகள். அதாவது தேசிய உயர்கல்வி திட்டத்தின் கீழே இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு போட்டிகள் வந்து நடத்திருக்கிறாங்க. அந்த போட்டிகளில் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு 3 தேசிய விருதுகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி இந்த போட்டியில் ஓவரால செகண்ட் பிளேஸில் வந்து நம்ம தமிழ்நாடு இந்த வேளாண் பல்கலைக்கழகம் வந்து பிடிச்சிருக்கிறாங்க. உலக இதய தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? உலக இதய தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? செப்டம்பர் 29. ஸோ செப்டம்பர் 29ஆம் தேதி உலக இதய தினம் கொண்டாடப்படுகிறது. தீம் என்ன அப்படின்னா இந்த ஆண்டுக்கு யூஸ் ஹார்ட் டு கனெக்ட், இதயத்தை இணைக்க பயன்படுத்துகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஜுடிமா ரைஸ் வைனுக்கு புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் எது? ஜுடிமா ரைஸ் வைனுக்கு புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் எது? அசாம். ஸோ அசாம் மாநிலத்தில் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜுடிமா ரைஸ் வைன், ஜுடிமா அரிசி வைன் வைன் அப்படிங்கிற ஒரு தெரியும், அது வந்து ஒரு ஆல்கால் வகையை சேர்ந்தது. இந்த வைன் வகைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருக்குறாங்க. அது போக ராஜஸ்தானில் சோஜத் மெஹந்தி ரைட்டா, சோஜத் மெஹந்திக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க. இது சோஜத் மெஹந்தியா ஹென்னா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஹென்னா அந்த கையில் மெஹந்தி போடுறோம் இல்லையா, அதுதான். ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் முடிஞ்சு நம்ம ஒரே ஒரு டைம் வந்து ரிவிஷன் வந்து பார்த்துக்கலாம்.
எல்டர் லைன் இலவச உதவி எண் 14567 என்பதை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளது. ஆயுத தொழிற்சாலை வாரியம் அக்டோபர் 1ஆம் தேதி கலைக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அந்த வாரியத்தோட பணியாளர்கள் 7 பொதுத்துறை நிறுவனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. பருவநிலை மாற்றத்தை தாங்கக்கூடிய மற்றும் ஊட்டச்சத்து செறிவூட்டப்பட்ட 35 வகை பயிர்களை பிரதமர் அறிமுகப்படுத்தி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். இந்து கடவுள் லட்சுமி தேவி உருவம் பொறித்த தங்க கட்டிகளை பிரிட்டன் வெளியிட உள்ளது. ஆப்தமித்ரா அதாவது பேரிடர் பாதுகாப்பு பற்றி மக்கள் அறிந்து கொள்ள ஆப்தமித்ரா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை 350 மாவட்டங்களில் அறிமுகம் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுருக்கிறாங்க. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தோட முதல் முழுநேர தலைவராக சௌமித்ரகுமார் ஹல்தார் அல்லது எஸ்கே ஹல்தார் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. 2019ஆம் ஆண்டுக்கான கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது கு சிவமணிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. லாஸ்ட்டாக ஒரு 10 ஆண்டுகளுக்கு வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது. இதற்கான பரிசு இழப்புனா 10 லட்சம் ரூபாய். தேசிய உயர்கல்வி திட்டத்தின் கீழே இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் நடத்திய போட்டிகளில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திற்கு ஒரு 3 தேசிய விருதுகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது. உலக இதய தினம் செப்டம்பர் 29ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா யூஸ் ஹார்ட் டு கனெக்ட். ஜுடிமா ரைஸ் ஒயினுக்கு புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் எதுன்னு கேட்டால் அஸ்ஸாம். அதே மாதிரி ராஜஸ்தானில் சோஜத் மெஹந்தி அப்படிங்கிற ஒரு மெஹந்திக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் முடிஞ்சு நம்ம இதே மாதிரி இன்னொரு நடப்பு நிகழ்வு வீடியோவில் மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.